ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுஷாந்த் சஹானாஸ் வெல். ஸோ இன்றைக்கி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, யூசேஜ் ஆஃப் அண்ட் ஆர்டிக்கலோட ஒர்க்ஷீட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அஸ் அடல்ட்டாக எந்த வேர்டுக்கு முன்னாடி ஆ யூஸ் பண்ணணும், எந்த வேர்டுக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஈஸியாக வரும். பட் ஒரு 4 to 5 இயர்ஸ் கிட்ஸுக்கு வந்துட்டு எங்கே ஆ யூஸ் பண்ணணும், எங்கே ஆன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாக, கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷனை, டிஃபிகல்ட்டியை நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு கிட்ஸுக்கு வந்துட்டு வவல்ஸில் நம்ம அவங்கள ஸ்ட்ராங் பண்ணணும். வவல்ஸ்னா என்னென்ன அண்ட் வவல்ஸ் வேர்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறது கிட்ஸ்க்கு நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வவல்ஸ் அண்ட் வவல்ஸோட ப்ராக்டிஸ் ஒர்க் ஷீட் ப்ளஸ் ஆர்டிக்கல், யூசேஜ் ஆஃப் ஆர்டிக்கல் ஏ அண்ட் ஆன். ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் ஒர்க் ஷீட் தான் பார்க்க போகிறோம். வாங்க, லெட்ஸ் சீ த ஒர்க் ஷீட்ஸ். ஸோ இன் டுடேஸ் ப்ராக்டிஸ் ஒர்க் ஷீட்டில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் ஆர்டிக்கல் ஏ அண்ட் ஆன். ஸோ அந்த ஏ அண்ட் ஆன் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு வவல்ஸ் ப்ராக்டிஸ் ஒர்க் ஷீட் தான் பார்க்க போகிறோம், கிட்ஸை வந்துட்டு வவல்ஸில் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக. ஸோ வவல்ஸ், வவல்ஸ்னால் என்னென்ன, ஏ இ ஐஓயு. ஸோ ஆல்ஃபபெட் 26 லெட்டர்ஸ் இருக்குது, 26 லெட்டர்ஸில் இந்த ஏஇஐஓயு இந்த 5 லெட்டர்ஸும் வவல்ஸு. ரிமைனிங் இருக்க 21 லெட்டர்ஸ் லைக் பி சி டி எஃப் ஜி ஹெச் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கான்சனண்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வவல்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் ப்ராக்டிஸ் ஒர்க் ஷீட் தான் பார்க்க போறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அண்ட் கலர் த வவல்ஸ் இன் ரெட் அண்ட் கான்சனன்ஸ் இன் கிரீன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 26 ஆல்பபெட்ஸும் நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் கிட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, வவல்ஸை மட்டும் அவங்க கண்டுபிடிச்சி ரெட் கலர் பண்ணணும் அண்ட் கான்சனன்ஸ் எல்லாம் கிரீன் கலர் பண்ணணும். ஸோ இந்த ஒர்க் ஷீட் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வவல்ஸ் என்ன அப்படின்னு கிளியராக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது, ஏ. ஏ வந்துட்டு வவல்ஸாக கான்சனண்டாக வவல். ஸோ வவல்னா ரெட் கலர், இங்கே அவங்க ரெட் கலர் பண்ணணும். பிங்கிறது கான்சனன்ட், ஸோ இதை க்ரீன் கலர். சி கான்சனன்ட், டி கான்சனன்ட், ஈங்கிறது வவல், ஸோ இது ரெட் கலர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டரையும் பார்த்து அவங்க வவலா அது கான்சனண்டா அப்படின்னு பார்த்து கொடுத்துருக்கேற்ற மாதிரி அது கலர் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் பார்த்தீங்கன்னா அகெயின் வவல் அண்ட் கான்சனன்ட் ப்ராக்டிஸ் ஒர்க் ஷீட். இதில் பார்த்தீங்கன்னா சார்ட் த வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரேண்டமாக லெட்டர்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த லெட்டர்ஸில் இருக்கிற வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்டை பிரித்து வவல்ஸ் எல்லாம் இங்கே எழுதணும், கான்சனன்ட் எல்லாம் இங்கே எழுதணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது, யூ. யூங்கிறது வவல் ஆர் கான்சனன்ட், இட் ஸோ இட் இஸ் அ வவல். ஸோ வவல் அப்படின்னா இங்கே வவல்ஸில் யூ எழுதணும். நெக்ஸ்ட்டு கே, கேங்கிறது கான்சனன்ட், ஏஇஐஓயு. அதில் கே இல்லை, வவல்ஸில் இருக்க 5 லெட்டர்ஸில் கே இல்லை, ஸோ இது கான்சனன்ட். நெக்ஸ்ட் ஆர், ஆருங்கிறது அகெயின் இட்ஸ் அ கான்சனன்ட், ஏ. ஏங்கிறது வவல். ஸோ இந்த மாதிரி கிட்ஸு வவல்ஸ் கொடுத்துருக்க ஆல்ஃபபெட்டில் எதெல்லாம் வவல்ஸோ எது கான்சனண்ட்டோ அதை சார்ட் அவுட் பண்ணி அவங்க எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ராக்டிஸ் ஒர்க் ஷீட் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் த வவல்ஸ், வவல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் ஒர்க் ஷீட் தான். ஸோ இதில் வந்துட்டு ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துருக்கேன், லைக் அப்பர் கேஸும் இருக்குது, லோவர் கேஸ்லையும் இருக்குது. ரெண்டுலேயுமே வந்துட்டு கிட்ஸு வவல்ஸை மட்டும் பார்த்து சர்க்கிள் பண்ணும். ஸோ இப்போ இதில் வவல்னா ஏ இ ஐ ஓ யூ. ஸோ ஆல்ஃபபெட் அப்பர் கேஸில், சிமிலர்லி லோவர் கேஸ்லேயும் ஏ இ ஐ ஓ யூ. ஸோ அப்பர் கேஸில் ஒரு வேர்டு ஸ்டார்ட் ஆனால் இருக்குனாலும் சரி, லோவர் கேஸ்லனாலும் சரி, இதுக்கு வவல்ஸ் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு ஆல்ஃபபெட் கொடுத்தா அந்த ஆல்ஃபபெட் வந்துட்டு வவலாக கான்சனண்டா அப்படின்னு கிட்ஸுக்கு சார்ட் அவுட் பண்ண தெரிஞ்சிச்சு, ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிச்சுன்னா, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு வேர்டு கொடுத்து அந்த வேர்டு வந்துட்டு வவல் வேர்டாக இல்லையா அப்படின்னு கிட்ஸ்க்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஒர்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எழுதியிருக்கேன். லைக் வேர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் கிடையாது. கிட்ஸ் எல்கேஜியில் யூகேஜியில் அவங்க என்னென்ன வேர்ட்ஸ் கற்றுப்பாங்க, லைக் ஆப்பிள், ஏரோப்ளைன், ஆரோ அண்ட் அந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் வேர்ட்ஸ் அவங்க லேர்ன் பண்ண வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வேர்ட் வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் லெட்டரை பார்த்து அது வவல் வேர்டாக இல்லையான்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தவங்க வவல் வேர்டாக, வவலில் ஸ்டார்ட் ஆகிற வேர்டாக இருந்துச்சுன்னா அந்த வேர்டை வந்துட்டு சர்க்கிள் பண்ணணும். ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன இருக்குது, ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது, ஐ. ஸோ அப்போ இந்த வேர்ட் பார்த்தீங்கன்னா வவலில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அ வவல் வேர்ட். ஸோ அப்போ இதை அவங்க சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட் மேன், இது ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது, கான்சனன்ட். ஸோ அப்போ அது வவல் கிடையாது, வவல் வேர்ட் கிடையாது. நெக்ஸ்ட் ஹார்ஸ், இந்த வேர்ட் வந்துட்டு வவலில் ஸ்டார்ட் ஆகலை, கான்சனன்ட். ஆரஞ்ச், ஆரஞ்சோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஓ. ஸோ அப்போ இது வந்துட்டு வவல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை சர்க்கிள் பண்ணும். ஐ வவல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்டு கொடுத்தா அந்த வேர்டோட ஸ்டார்டிங் லெட்டர் என்னது, வவலில் ஸ்டார்ட் ஆகுதா கான்சனண்ட்டில் ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்த்து கிட்ஸுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம ஒரு வேர்ட் கொடுத்து அந்த வேர்டோட ஸ்டார்டிங் லெட்டர் வவலில் ஸ்டார்ட் ஆகுதா கான்சனண்ட்டில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண கிட்ஸுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஆர்டிக்கல் ஏ அண்ட் ஆன், ஸோ எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிட்ஸுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு வேர்டு இருக்குது. ஸோ வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வவலில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வவலில் ஸ்டார்ட் ஆகிற வேர்டுக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணணும். அதே இது ஒரு கான்சனண்ட்டில் ஸ்டார்ட் ஆகிற வேர்டுக்கு வந்துட்டு ஆ யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிட்ஸ்க்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, ஆரஞ்ச். ஆரஞ்சோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன, வவல். ஸோ
வேர்டோட ஸ்டார்டிங் லெட்டர் வவலில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா முன்னாடி நம்ம ஆன் சேர்க்கணும். ஸோ அப்போ இங்கே வந்துட்டு ஆரஞ்சு அப்படின்னா ஆன் ஆரஞ்ச். ஸோ இங்கே என்ன இருக்குது ஆப்பிள். ஸோ வவலில் ஸ்டார்ட் ஆகுது, வவலில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த வேர்டுக்கு முன்னாடி நம்ம ஆன் சேர்க்கணும், ஆன் ஆப்பிள். ஸோ இது அம்பர்லா, ஆன் அம்பர்லா. இது என்ன இருக்குது ரேபிட். ஆர் வந்துட்டு வவல் கிடையாது, கான்சனன்ட். ஸோ கான்சனன்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம முன்னாடி ஆ எழுதணும். ஸோ ஆ ரேபிட், அ பஸ், அ ஷீப், அ லெமன். இது யூனிஃபார்ம், யூவில் ஸ்டார்ட் ஆகுது, இட்ஸ் அ வவல் லெட்டர். ஸோ அப்போது ஆன் யூனிஃபார்ம். ஸோ இந்த மாதிரி வவல்ஸில் கிட்ஸ் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறமா ஒரு வேர்டுகளில் வந்துட்டு ஒரு வேர்டு வவலில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா முன்னாடி ஆன் யூஸ் பண்ணணும். அதே இது கான்சனண்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம வந்துட்டு முன்னாடி ஆ சேர்க்கணும் அப்படின்னு கிட்ஸுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆ அண்ட் யூசேஜோட ப்ராக்டிஸ் ஒர்க் ஷீட் தான். இது வந்து சென்டென்ஸில் வர்றதுக்காக. ஸோ கம்ப்ளீட்டட் சென்டென்ஸ் வித் த பெஸ்ட் ஆர்டிக்கல். ஸோ இந்த சென்டென்ஸில் ஆ வருமா ஆன் வருணுமான்னு கிட்ஸ் வந்துட்டு பார்த்து ரைட் பண்ணும். ஸோ இட் இஸ் டேஷ் கேக். ஸோ இங்கே கேக், கேக்குக்கு முன்னாடி என்ன ஆர்டிக்கல் வரும்னு அவங்க ஃபில் பண்ணணும். ஸோ என்ன வரும் இங்கே, கேக் ஸ்டார்ட்ஸ் வித் லெட்டர் சி, இது வந்துட்டு கான்சனன்ட். ஸோ கான்சனன்ட்னா முன்னாடி என்ன வரணும், ஆ. ஸோ இட் இஸ் அ கேக். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு, இட் இஸ் டேஷ் டொமேட்டோ. டொமேட்டோ டீங்கிறது என்னது, கான்சனன்ட். ஸோ கான்சனன்ட்னா முன்னாடி ஆ ரைட் பண்ணும், இட் இஸ் அ டொமேட்டோ. ஸோ இட் இஸ் டேஷ் இயர். ஸோ இயரில் ஸ்டார்டிங் லெட்டர் என்னது, இ. இ வந்துட்டு வவல். ஸோ அப்போ இட் இஸ் அண்ட் இயர். ஸோ இட் இஸ் அண்ட் எரேசர், இந்த இடத்துல எரேசர். ஸோ இட் இஸ் டேஷ் எரேசர், இங்கே இ இருக்கப்போ அண்ட் எரேசர். இட் இஸ் டேஷ் ஃபிஷ், ஃபிஷ்ங்கிறது எஃப் வந்து கான்சனன்ட். ஸோ அ ஃபிஷ். இட் இஸ் டேஷ் ஆரஞ்ச், ஆரஞ்ச் ஸ்டார்டிங் லெட்டர் இஸ் ஓ. ஸோ அப்போ இட் இஸ் அண்ட் ஆரஞ்ச். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸில் வந்துட்டு என்ன ஆர்டிக்கல் வரும்னு பார்த்து கிட்ஸ் எழுதணும். பார்க்குறதுக்கு அதில் கொடுத்துருக்க வேர்டு வவலில் ஸ்டார்ட் ஆயிருக்கா, எதில் கான்சனன்ட்டில் ஸ்டார்ட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். வவலில் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா ஆன், அதே கான்சனன்ட்டில் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா ஆ. ஸோ ஐ ஹோப் இந்த ப்ராக்டிஸ் ஒர்க் ஷீட் உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் வவல்ஸ்னா என்ன, வவல்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறக்கும், ப்ளஸ் யூசேஜ் ஆஃப் ஆ அண்ட் ஆன். ஸோ ஆர்டிகல்ஸ் எந்த ஆர்டிக்கல் எந்த பிளேஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறக்கு உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்குறக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.